இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 17:20. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய மகன் பிசாசின் போராட்டத்தினால படுகிற அந்த வேதனையை சகித்து கொள்ள முடியாதபடி தேவ சமூகத்துல தன்னுடைய மகனை கொண்டு வருகிறாங்க. முதலாவது சீஷர்கிட்ட கொண்டு போகும்போது சீஷர்களால துரத்த முடியல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண்ட உடனே சத்தமிட்டு அழுது, எப்படியாவது என்னுடைய மகனுக்கு நீர் இறங்க வேண்டும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அந்த மகன் பிசாசின் போராட்டத்தினால அதிகமாக பாதிக்கப்பட்டு கொண்டே இருந்தான். அடிக்கடி அந்த பிசாசு அந்த மகனை தீயில தள்ளுமாம், தண்ணீர்ல தள்ளுமாம், நுரை தள்ளி புரண்டு சுயநினைவே இல்லாதபடி அந்த மகன் படுகிற அந்த வேதனையை இந்த தகப்பனால தாங்கிக் கொள்ள முடியவே இல்லை. ஏசப்பா கிட்ட கொண்டு வந்த போதோ ஆண்டவர், நீ விசுவாசித்தால் நிச்சயமாக அற்புதத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லும் போதுதான், தகப்பனே என்னுடைய அவிவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று சொல்லி சத்தமிட்டு அழுகிறாரு. ஆண்டவரும் அந்த பிசாசை அதட்டும் போது அது அந்த மகனை விட்டு போகிறது, உடனே ஒரு விடுதலை உண்டாகிறது. பிரியமானவர்களே, இப்பொழுதுதான் சீஷர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து கேக்குறாங்க, எங்களால ஏன் துரத்த முடியல அப்படின்னு. ஆண்டவரும் விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுக்கிறாங்க. கடுகு விதை அளவு விசுவாசம் இருந்தாலே போதும், உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. சில காரியங்களுக்கு இவ்வகை ஜாதியான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி வேற ஒன்றிலும் புறப்பட்டு போகாது அப்படின்னு ஜபத்தை குறித்தும் உபவாசத்தை குறித்தும் கற்றுக் கொடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை மேற்கொள்ள முடியாதபடி தவிக்கிறோம். சில போராட்டங்கள், சில பிரச்சனைகளை கண்டு நம்ம பயப்படுகிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு நம்ம ஜபத்திலும் உபவாசத்திலும் தரித்திருக்கும் போது நிச்சயமா எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உங்க குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா போராட்டங்களும் அது மாறும். உங்களுக்குள்ளாக விசுவாசம் இருந்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஜபத்தோடு உபவாசத்தோடு தேவ சமூகத்துல அமருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். செபிப்போம். எங்கள் நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. உங்களால கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சீஷர்களுக்கு விசுவாசத்தை குறித்து கற்றுக் கொடுத்து ஜபத்தோடு உபவாசத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்ள கற்றுக் கொடுத்திருப்பா. தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்வீராக. எந்த காரியத்தை மேற்கொள்ள முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்துல இன்றைக்கு ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்களை ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். உங்களால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவ சமூகத்தில் நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது பெரிய காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். உங்களுக்காக உடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.